மகாத்மா காந்தி கூறினார், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இறை அனுபூதியின் நிதர்சன வடிவம். மக்கள் தெய்வ நம்பிக்கையை கைவிடும் ஒரு யுகத்தில் பல்லாயிரம் மக்களுக்கு தங்கள் வாழ்வில் நம்பிக்கையை புதுப்பித்து ஆன்மீகத்திலும் ஈடுபாடு வளர ஸ்ரீராமகிருஷ்ணரின் வாழ்க்கை ஒரு தெய்வீக முன்னோடியாய் அமைந்தது. அகிம்சையிலும் அவர் நிகரற்றவராய் விளங்கினார். எந்த பாகுபாடும் இன்றி இவ்வுலக மக்கள் அனைவரிடமும் அன்பு செலுத்திய அவரது தெய்வீகம் இவ்வுலகையே வசீகரிக்கட்டும். வந்து ஒரு பாட்டு பாடு வா. நமஸ்காரம். மனமே மீண்டும் உன் வாழ்விடம் செல்வாய், மனமே மீண்டும் உன் வாழ்விடம் செல்வாய், உனக்கையலாக உள்ள ஓர் நாடாம், உனக்கையலாக உள்ள ஓர் நாடாம், வாழ்க்கை எதிலே மாற்றான் பால் நீ, வாழ்க்கை எதிலே மாற்றான் பால் நீ, ஆழ்ந்து மயங்கி அல்லல் ஏன் பட்டனை, ஆழ்ந்து மயங்கி அல்லல் ஏன் பட்டனை, மனமே மீண்டும் உன் வாழ்விடம் செல்வா. எனினும் கேட்கலாம்.
நரேன், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமம்சர் உன் பாட்டை ரசித்து கேட்டுட்ருக்கார். அவரை உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் குருஜி. ஆ, இவன் பேர் நரேந்திரநாத் தத்தா. ஓ, எங்கள் தெருவில் தான் குடியிருக்கேன். அப்படியா? இவா குடும்பமும் எங்கள் குடும்பமும் மூணு தலைமுறையாக ஆத்மார்த்தமான நட்பு. இவங்க தாத்தா சின்ன வயசுலேயே சன்னியாசி ஆகி வீட்டை விட்டுட்டு வெளியில் போயிட்டார். அன்னைக்கு ஒரு நாள் என் கனவுல வந்த ரிஷி இவன்தானா? நான் போகிறேன், நீ எனக்கு பின்னாலே வரணும். நிச்சயமா வரேன். நீ தட்சிணேஸ்வரில் வந்து என்னை பாரு. எனக்கு சரசி கடைச்சம் பூர்ணமாக இருக்கு. உன்னை மறுபடியும் பார்க்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்கு. அவசியம் வரேன். ஆ, நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க கங்கா. உங்கள் பையன் நரேந்திரநாத்துக்கு எத்தனையோ வரன் வருது, ஆனால் ஏதேதோ காரணம் சொல்லி நீங்கள் தட்டி கழிச்சுடுறீங்க. உண்மையான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இதில் மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு கங்கா? நரேந்திரநாத் எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் பிரம்மச்சாரியாவே இருக்க போகிறேன்ட்டு பிடிவாதமாக இருக்கான். அப்படி இல்லைன்னா அவன் அப்பாவும் அம்மாவும் அவன் கல்யாணத்துக்கு எங்கேயாவது தடங்களா பண்ணுவோம்? மற்றவங்களை பற்றி ஏன் பேசணும்? உன் பொண்ணு அன்னபூர்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணு அன்னபூர்ணியை உனக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி எங்களால் வரதட்சணை கொடுக்க முடியாதோன்னு உன் மனசில் சந்தேகம் ஏற்பட்டு அதனால் பிடி கொடுத்து பதில் சொல்ல மாட்டேங்கிறியோன்னு என் மனசுக்கு தோணுச்சு. என்ன கங்கா? இருங்க, நான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடிச்சுடுறேன். அப்படி ஒரு எண்ணம் உங்கள் மனசில் இருந்துச்சுன்னா அதை நீக்க வேண்டியது என் பொறுப்பு இல்லையா? நரேன் எங்களுக்கு மாப்பிள்ளையாக கிடைச்சாருன்னா நீங்கள் எதிர்பார்க்குறத விட அதிகமாகவே சீரெல்லாம் கொடுத்து வரதட்சணையும் கொடுக்க முடியும். இது எல்லாத்தையும் எங்கள் வீட்டுக்காரர் கூட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்புறம் அவர் கூட சொன்னார், அப்படி அவசியமானால் நிலபலனை வித்தாவது நரேனை மாப்பிள்ளையாக்கிக்க அவர் தயாராக இருக்கார். நீயும் வீட்டுக்காரரும் இவ்வளோ விரும்பி பேசும்போது நான் ஒரு தடையாக இருந்துருவேனா கங்கா? உண்மையிலேயே அந்த எந்த பிரச்சனையும் இல்லை. நரேன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என்னைக்கு சம்மதிக்கிறானோ அன்னைக்கே என் மனசில் இருக்கிற ரெண்டு மூணு வரன்களை சொல்லி இந்த பெண்களில் யாரிடா உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்பேன். அதில் நிச்சயமாக உன் பொண்ணோட பேர் முதல்ல வரும். கூட வந்தது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பரமம்சர் வந்தபோது நீ எங்க வீட்டுக்கு வந்து பாடின அன்னைக்கே அவர் உன்னை மறுபடியும் பார்க்கணும்னு தட்சிணேஸ்வரவான்னு சொன்னார் இல்லையா? நீங்களும் சொன்னீங்க, இன்னும் பல பேரும் சொன்னாங்க. என்னோட சந்தேகத்தை தீக்கக்கூடியவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தான். சரி, பார்க்கலான்னு வரேன். நான் வரேன்னு தெரிஞ்சு என்னோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் அங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. Thank you.
குருஜி, அன்னைக்கு அவன் பாடின அப்புறம் மறுபடியும் பார்க்கணும்னு சொன்னீங்களே, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். இப்போ தான் யாரையாவது பாட சொல்லணும்னு நினச்சேன். சரியான நேரத்தில் தான் இவன் வந்திருக்கான். யோகே குரு, அந்த தம்புராவை எடுத்துகிட்டு வாங்க. சரி குருஜி. நரேந்திரநாத், ஒரு பாட்டு பாடேன். எனக்கு பிரம்ம சமாஜம் பாடல்கள் தான் அதிகமாக தெரியும். ஏன், அதுலேருந்தே ஒரு பாட்டு பாடேன். வாழ்நாள் எந்த ஊர் பயனும் இன்றி மறைவதோ வீணே. இறைவனே எந்தன் வாழ்நாள் எந்த ஊர் பயனும் இன்றி மறைவதோ வீணே. உந்தன் வரவினை எதிர்பார்த்து இங்கே, உந்தன் வரவினை எதிர்பார்த்து இங்கே. இருவிழி வழிமேல் நாட்டி இரவுடு பகலும் ஏங்கி, இருவிழி வழிமேல் நாட்டி இரவோடு பகலும் ஏங்கி இருக்கிறேன் காத்து கொண்டே. என்னரும் பிராண காத்து கொண்டே என்னரும் பிராணநாதா. உலகங்கள் மூன்றுக்கும் நீ உயரதிபதியாய் உலகங்கள் மூன்றுக்கும் நீ உயரதிபதியாய் உள்ளாய். நலமிலாயானோ எந்த நாதியும் மற்ற ஏழை, நலமிலாயானோ எந்த நாதியும் நிலைமையுவாரிருக்க நெஞ்சுளே வருவாய் என்று, நிலைமையுவாரிருக்க நெஞ்சுளே வருவாய் என்று சொல்ல ஒரு தகுதியோடு துணிவெனக்கில்லை ஐயா. சொல்ல ஒரு தகுதியோடு துணிவெனக்கில்லை ஐயா. சொல்ல ஒரு தகுதியோடு துணிவெனக்கில்லை ஐயா. ஆஹா, இந்த பையனுக்கு தெய்வ கடாட்சம் இருக்குது. முதல் தடவை பார்த்த உடனே நான் சொன்னேன், அதை நிரூபிக்கிற மாதிரி இன்னைக்கு ரொம்ப நன்னா பாடினான். ஆமாம் நரேன், நீ தினமும் தூங்கிறதுக்கு முன்னால் கண்ணை மூடின்றதும் ஒரு ஒளி தெரியறதா பார்க்குறேனே, அதில் என்ன அதிசயம்? எல்லாரும் தூங்கும்போது அப்படி ஒரு ஒளி தெரியாதா என்ன? எல்லாம் நான் நினச்ச மாதிரி தான் இருக்கு நரேன். பிறவியிலிருந்தே ஒரு தியான சித்தன். உங்கள்கிட்ட நான் பேசணும், வா. நரேன், உனக்காக நான் எத்தனை நாளாக காத்துட்ருக்கேன் தெரியுமா? ஏன் இவ்வளோ தாமதமாக வந்தேன்? இந்த லௌகீக மனுஷர்களோட பேச்சை கேட்டு கேட்டு எனக்கு அலுத்து போச்சு.
எனக்கு கிடைச்ச ஆழமான அனுபவங்களை தகுதியுள்ள ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு பல வருஷங்களாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஐயா, இங்கே பழைய காலத்து நரன்கிற ரிஷி நரேனோட அவதாரம் இந்த உலகத்தில் இருக்கிற மக்களோட துன்பங்களெல்லாம் தீர்க்கறதுக்காக மனுஷனாக வந்து பிறந்திருக்கேன். ஏதோ ஒரு பைத்தியத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனோ? என்ன ரிஷிங்கிறார், நாராயணன்கிறார், இது என்ன விபரீதம்? நான் விஸ்வநாத் தத்தாவோட மகன் சொல்லிட்டு இங்கிருந்து தப்பிச்சாகணும். ஏ வா, உன்னை நான் அழைச்சிக்கிட்டு போறேன். அதை என் கையில கொடுங்க. அங்க என்னோட நண்பர்கள்லாம் இருக்காங்க, நான் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன். அவங்கள பத்தி கவலைப்படாத, அவங்களுக்கெல்லாம் அங்க கொஞ்ச நேரத்துல கிடைக்கும். இது நான் உனக்காக விசேஷமா கொடுக்கறது, நான் தான் கொடுப்பேன், நீ சாப்பிடணும். இந்த சாப்பிடு. ஆமாம், நீ தனியாக வந்த, குடும்பத்தை அழிச்சின்னு வரலையா? தெரியும், அழிச்சிட்டு வரதுக்கு சௌரியப்படலை மகாராஜ், நான் மட்டும்தான் வந்திருக்கேன். நானாவது வந்து உங்களை தரிசனம் பண்ணலாமேன்னு. ஆமாம், உங்கள் ஊரில் உற்சவம் நடக்கிறதா கேள்விப்பட்டேன், அதுக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டுருக்கா? உங்கள் ஆசீர்வாதத்தில் எல்லாமே நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு. இங்க திரும்பி வந்ததும் இவ்வளவு சாதாரணமா நடந்துக்கிறாரே இவர். அப்போ என்ன வராண்டாக்கு கூட்டிட்டு போகும்போது மட்டும் ஏன் பைத்திய மாதிரி நடந்துகிட்டார்? ஒருவேளை இவர் உண்மையாவே ஞானியா இருப்பாரோ? என் சந்தேகத்தை இவர்கிட்டையும் கேட்க வேண்டியதுதான். ஐயா, நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? நிச்சயமாக பார்த்துருக்கேன். உங்கள் எல்லாரையும் இப்போ பார்க்குறத விட இன்னும் தெளிவாகவே பார்த்துருக்கேன். உனக்கும் காட்ட முடியும். என்ற வைராக்கிய வைகரை விவேகா
நீ